நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. உதவி ஆட்சியர் அலமேலு மங்கை பங்கேற்பு. தமிழக அரசின் சுற்றுலாத்துறை மற்றும் அரசு அருங்காட்சியகம் இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் வைத்து நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாவட்ட ஆட்சித்தலைவரின் ஆலோசனையின்படி மகளிர் மேம்பாட்டு அலுவலர் மைக்கேல் முயற்சியால் அமைக்கப்பட்டுள்ள மகளிர் சுய உதவிக்குழுவினரின் கைவினை பொருட்களின் விற்பனை கூடத்தினை உதவி ஆட்சியர் அலர்மேல் மங்கை திறந்து வைத்தார். தொடர்ந்து அருங்காட்சியக மாவட்ட காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி, மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் சீதாராமன் ஆகியோர் முன்னிலை வகிக்க உதவி ஆட்சியர் அலர்மேல் மங்கை சமத்துவ பொங்கல் விழா தொடக்கமாக குத்துவிளக்கு ஏற்றி தொடர்ந்து பொங்கல் பானை அடுப்பிற்கு தீமூட்டி சமத்துவ பொங்கலை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் சங்கர் நகர் திருமலை சிலம்பு பள்ளி மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம், கலை ஆசிரியர் சொர்ணம் பயிற்சியில் மாணவிகள் பங்கேற்ற பரதநாட்டியம், யோகா, கோலாட்டம், ஒயிலாட்டம், கும்மி மற்றும் கரகாட்டம், வில்வித்தை, நாதஸ்வர இசை ஆகிய தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சிவராம் கலைக்கூட மாணவர்களின் மெகா சமத்துவ பொங்கல் ஓவிய போட்டியும் மகளிருக்கான கோலப் போட்டியும் நடந்தன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் அனைவருக்கும் சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பொதிகை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கவிஞர் பேரா, டீம் டிரஸ்ட் நிறுவனர் திருமலை முருகன், கவிஞர் சுப்பையா, முனைவர் ராமசாமி, பண்பாட்டு கள ஆய்வு மைய ஒருங்கிணைப்பாளர் மாரியப்பன் மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலக பணியாளர்கள், அருங்காட்சியக பணியாளர்கள், சுய உதவிக்குழு மகளிர் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் திருநெல்வேலி மாவட்ட சுற்றுலாத்துறை மற்றும் நெல்லை அரசு அருங்காட்சியகமும் இணைந்து பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்த திருவிழாவினை உதவி ஆட்சியர் பயிற்சி அலுமேலு மங்கை அவர்கள் துவங்கி வைத்தார்கள். மேலும் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் இன்னைக்கு வந்து பெண்கள் சுய உதவிக்குழு சார்பில் ஒரு ஸ்டால் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க. இது நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் சீரிய முயற்சியால் இந்த ஸ்டால் இன்னைக்கு ஓபன் செய்யப்பட்டுள்ளது. இதுல வந்து நெல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நெல்லை மாவட்டத்தின் முக்கியமான கலை பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் பாரம்பரிய கலைகளான எல்லாம் கரகம், நாதஸ்வரம், அதுக்கப்புறம் சிலம்பம், கோல போட்டி, இப்படி பல்வேறு போட்டிகள் இதுல மிகவும் சிறப்பாக சிவராம் கலைக்கூட மாணவர்களின் மெகா சமத்துவ பொங்கல் ஓவியம் ஒன்றும் இன்னைக்கு வரையப்பட்டுள்ளது. யோகா பயிற்சிகளும் நடைபெற உள்ளது. அப்புறம் கோலாட்டம், சிலம்பம், இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய கலைகள் எல்லாமே இங்கு நடத்தப்பட்டன. இந்நிகழ்வினை நெல்லை அரசு அருங்காட்சியகம் மற்றும் மாவட்ட சுற்றுலாத்துறையும் இணைந்து வெகு சிறப்பாக நடத்தினார்கள். நன்றி, வணக்கம். சிவசத்தியவள்ளி, மாவட்ட காப்பாட்சியர். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் விழாவானது 2021 மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உத்தரவின் பெயரிலும் அவருடைய அறிவுறுத்தலின் பெயரிலும் நமது அரசு அருங்காட்சியகத்தில் வைத்து பொங்கல் விழா தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக நமது அரசு அருங்காட்சியகம் அவர்களுடன் இணைந்து இந்த பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இவ்விழாவில் நாம் பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பாரம்பரியமான முறையில் பொங்கல் விழா கொண்டாடுகின்றோம். மேலும் பாரம்பரியமான விளையாட்டுப் போட்டிகளும் வைத்து அதற்கு அவர்களுக்கு சான்றுகள் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. மழை இருப்பதால் சற்று சிரமங்களை சந்திக்க வேண்டி வந்தது, எனினும் நல்ல முறையில் விழா நடைபெற்று வருகிறது. சீதாராமன், சுற்றுலா அதிகாரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து. திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மற்றும் தமிழ்நாடு அனைத்து தமிழ் மக்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.